ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிட்டிக் தமிழன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2014 ரிலீஸ் ஆன டைம் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு டைம் டிராவலிங் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் ரொம்ப நாளாவே என்கிட்ட இந்த டைம் லேப்ஸ் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ நான் ரொம்பவே குயிக்காகவும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் காய்ஸ், இந்த மூவியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக டெலிகிராமில் நமக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த சேனலை இன்னும் ஜாயின் பண்ணலாம், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரிவ்யூ பண்ணுற ஒவ்வொரு மூவியோட லிங்க்குமே அதில் நான் கொடுத்துருக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணியா அது நம்ம டெலிகிராம் சேனலுக்குள்ள உங்களை கொண்டு போகலன்னா, நீங்கள் டெலிகிராம் சேனலுக்கு போய் அதில் சர்ச் பாக்ஸில் அட் போட்டு ஒரு கிரிட்டிக் தமிழன், அதாவது இங்கே டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட சேனல் லோகோவோட ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட நேம் ஃபின். ஃபின் வந்து ஒரு பெயிண்டரா இருக்கிறாரு. அண்ட் இப்போ அந்த ரூம்குள்ள இன்னொருத்தர் என்டர் ஆகிறாரு, அவரோட நேம் ஜாஸ்பர். ஜாஸ்பரும் ஃபின்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. ஃபின் ஒரு பெயிண்டரா மட்டும் இல்லாம அவங்க தங்கியிருக்கிற அந்த பிளாட்டுக்கு ஒரு மேனேஜர் மாதிரியான ஒரு பொசிஷன்லயும் இருக்கிறாரு. ஸோ இப்போ அவருக்கு ஒரு வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜாஸ்பர் அந்த கால் அட்டன் பண்ணி ஃபின் ஏதோ வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஃபின் வந்து அப்படி சேடா அந்த வீட்டுக்கு கிளம்பி போறான். அந்த வீட்டுக்கு போய் என்னடா வேலைன்னு பாக்குறாரு. அந்த வீட்டுல டாய்லெட் அடைச்சிருக்குங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவர் ஒரு மேனேஜர், இந்த வேலையெல்லாம் பாக்கலாமா அப்படின்னு ஒண்ணுமே நினைக்கல. அவர் பாட்டுக்கு அந்த டாய்லெட் அடப்ப எடுத்து விட்டுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி வராரு. இவளோட நேம் கேலி. இவ ஃபின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் இவங்க மூணு பேருமே ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்க. ஃபின் அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு சில திங்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு ரூமுக்கு நேராக ஒரு ஹேட் கிடைக்குது. ஸோ அந்த ஹேட்டை எடுத்து அந்த ரூமோட டோரில் வச்சுட்டு அவனுக்கு வேண்டிய திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வரான். அந்த திங்ஸ் அவனால் தூக்க முடியலை. ஸோ அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஜோ அப்படிங்கிற ஒருத்தர் அதை தூக்கிட்டு வர்றதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் ஃபின் ஜோவை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வீட்டில் ஜாஸ்பர் டாக் ரேஸ் பார்த்துட்டு இருக்கிறான். இது டாக் ரேஸா இல்லை ஹார்ஸ் ரேஸா என்ன ஏதுங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. பட் இதை பார்க்கும்போது டாக் ரேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை டாக் ரேஸ்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கிரிக்கெட்ல நிறைய பெட்டிங் மேட்ச்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இங்க ஜாஸ்பர் என்ன பண்றான்னா, அந்த ரேஸ்ல ஓடுற ஒரு அனிமல் மேல பெட்டிங் கட்டி இருக்கிறான். சோ அதனாலதான் அந்த ரேஸ இவ்வளவு இன்ட்ரெஸ்டா உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். கேல் ஃபின் கிட்ட நம்மளோட பிளாட் ஓனர் கால் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஆப்போசிட் பிளாட்ல இருக்கிற மிஸ்டர் பெஸ்ரடஸ் இன்னும் அவங்களுக்கு பிளாட் ரெண்ட்டை கொடுக்கலையா? ஸோ என்னன்னு பார்த்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ரடஸோட பிளாட்டுக்காக போறா. பெஸ்ரடஸ் அப்படிங்கிற அந்த நேம் நம்ம ஷார்ட்டா மிஸ்டர் பி அப்படின்னு கூப்பிடலாம். கேல் மிஸ்டர் பியோட ஃபிளாட் டோரை நாக் பண்றா. பட் அவர் ஓபன் பண்ணல. ஸோ அதுக்கான ஸ்பேர் கீஸ் அவகிட்ட இருக்குது. அதை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறா. அந்த ரூம் ஃபுல்லாமே ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸா இருக்குது. ஸோ கேலுக்கு ரொம்ப வியர்டா இருக்குது. அவன் அங்க இருக்கிற ஒரு பொருளை பார்த்துட்டு ஃபின்னையும் ஜாஸ்பரையும் மிஸ்டர் பியோட ரூமுக்கு கூட்டிட்டு வரா. அந்த ரூமுக்குள்ள அவங்க என்டர் ஆகி பாக்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாமே போட்டோஸா இருக்குது. அண்ட் அந்த போட்டோஸ்ல எல்லாமே கேல், ஃபின் அண்ட் ஜாஸ்பர் இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க. போட்டோஸ் எல்லாமே இவங்களோட ஃப்ளாட்டை டார்கெட் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. ஸோ அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவர் எதுக்கிட்ட நம்ம வீட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபின் அந்த ரூமில் இன்னொரு விஷயத்த பார்க்குறான். அது என்னன்னா, ஒரு பெரிய கேமரா இருக்குது. அந்த கேமராவில் ஒரு ஃபோட்டோ அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் ஃபின்னோட ஃப்ளாட்ல உள்ள ஒரு ரூம் இருக்குது. ஸோ இதை அவர் எப்போவோ எடுத்துருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்களோட ஃப்ளாட்ல போய் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபின் ஃப்ளாட் ஓனருக்கு கால் பண்ணி மிஸ்டர் பி அவரோட ரூமில் இல்லை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான். கேல் அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்கு போகிறா. போகும்போது அவளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டை தள்ளி விட்டுருதா. அந்த ஸ்டாண்ட் அங்கே இருக்கிற சோஃபாவில் விழுது. ஸோ அதை அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. இப்போ அவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க ஷாக் ஆகி இப்படி என்னத்தை பாக்குறாங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி மிஸ்டர் பியோட ஃபிளாட்ல இருந்து இவங்களோட ரூம் போட்டோ ஒன்று எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோல இவங்களோட ரூம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். இப்போ டிஸ்பிளே ஆகிற இமேஜ்ல நீங்களே பாருங்க, இதுல எப்படி இந்த போட்டோல அந்த சோஃபா மேல அந்த ஸ்டாண்ட் இருக்குதோ அதே மாதிரிதான் இப்போ இதுக்கு அடுத்து வர இமேஜ்லயும் பாருங்க. அந்த ஸ்டாண்ட் அதே இடத்துல அப்படியே இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் மிஸ்டர் பியோட ஃபிளாட் இருக்குது. அண்ட் அந்த ஃபிளாட் ரூம்ல இருந்துதான் அந்த கேமரா இவங்களை டார்கெட் பண்ணி போட்டோ எடுக்குது. ஸோ இப்போ இதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மிஸ்டர் பி எடுத்திருந்த அந்த போட்டோ வந்து ஃபியூச்சர்ல இருந்து எடுக்கப்பட்டது, அதாவது இனி நடக்க போற காலங்கள்ல இருந்து அந்த போட்டோவை எடுத்துக்கிறாங்க. சோ அந்த கேமரா ஒரு டைம் டிராவலிங் கேமரா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது. அந்த கேமரா கரெக்டா நைட் 8 மணிக்கு தான் போட்டோ எடுக்குது. அண்ட் நான் உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் ஆகிய நீங்க இன்னைக்கு நைட் 8 மணிக்கு என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. இந்த போட்டோக்கு நான் ஒரு போஸ் கொடுக்குறேன். அந்த போட்டோவை நீங்க கேமராவை விட்டு வெளியில பார்த்தா நான் கொடுத்த போஸ் இல்லாம அடுத்த நாள் அதே 8 மணிக்கு அந்த ரூம்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த காட்டும். அதான் இந்த படத்துல மிஸ்டர் பி கண்டுபிடிச்ச அந்த கேமராவும் காட்டுது. சோ இப்போ அவங்க மூணு பேரும் அந்த ரூம்ல இருக்கிற
எல்லா போட்டோஸும் எடுத்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அண்ட் மிஸ்டர் பி எங்க போனாரு அப்படின்னு இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்போ கேலுக்கு ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில மிஸ்டர் பி என்ன எழுதி இருக்கிறாருன்னா, அவர் இந்த கேமராவை யூஸ் பண்ணி அவரோட ஃபியூச்சரை பாத்துருக்கிறாரு. அதுல அவரோட சாவு ரொம்பவே பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பாத்துருக்கிறாரு. சோ அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அவர் ட்ரை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு அதுல எழுதிருக்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டைரியில எதுவுமே எழுதப்படல. அந்த ரூம்ல மிஸ்டர் பியோட போட்டோ ஒண்ணு இருக்குது. அந்த போட்டோல என்ன எழுதிருக்குன்னா, இஃப் யூ கேன் ரீட் திஸ் இட் இஸ் டுமாரோ அப்படின்னு எழுதிருக்கு. அதாவது இதை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா இது நாளைக்கியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறாரு. அண்ட் அந்த போட்டோல அவர் தலையில ஒரு ஹேட் இருக்கு இல்லையா, இதே ஹேட்ட தான் இதுக்கு முன்னாடி பின் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல பாத்துருக்கிறான். சோ அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல போய் பார்த்தா இது எவிடன்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, உள்ள மிஸ்டர் பியோட டெட் பாடி இருக்குதா, அவர் அப்படியே கருகி போய் இறந்துருக்கிறாரு. சோ இதை பார்த்துட்டு அவங்க அந்த ஸ்டோரேஜ் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. பின் இதை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போறான். அப்போ ஜாஸ்பர் என்ன சொல்றான்னா, நம்ம இதை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலாம், நம்மளால இப்போ ஃபியூச்சர்ல நடக்க போறத முன்னாலேயே ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இதனால நமக்கு நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றான். கேலும் ஜாஸ்பர் சொல்றது சரிதான், நம்ம ஏன் இதே ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு கேக்குறா. இப்போ ஃபின் என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கா, அந்த போட்டோ வந்து நேத்து எடுக்கப்பட்டதுன்னா அது இன்னைக்கு கண்டிப்பா நடக்கணும். அண்ட் அந்த போட்டோல ஜாஸ்பரும் கேலும் பார்ட்டி அட்டன் பண்ற மாதிரி இருக்குது. சோ அது இன்னைக்கு நடக்குதான்னு பார்ப்போம், அதை நடந்துச்சுன்னா வேணா நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபின் சொல்றான். இப்போ கேல் என்ன சொல்றானா, ஆமா இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு இம்பார்ட்டன் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ இப்போ அவங்க அந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபின் மிஸ்டர் பியோட ரூமுக்கு போய் அந்த கேமரா இருக்க சைடுல நிக்கிறான். கரெக்ட்டா 8 மணிக்கு தான் அந்த கேமரா போட்டோ எடுக்க ஆரம்பிக்கும். சோ அவன் 8 மணிக்கு அந்த கேமரா முன்னாடி போய் நின்னு அவனோட மொபைல்லயும் அதை ஷூட் பண்றான். சோ அன்னைக்கு மார்னிங் அவங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைச்சது இல்லையா, ஜாஸ்பரும் கேலும் பார்ட்டில இருக்கிற மாதிரி, அதே இமேஜ் இப்ப அப்படியே ஃபின்னோட செல்போன்லயும் கேப்சர் ஆயிருக்கு. சோ இத அவங்க கிட்ட கொண்டு போய் அவன் காட்டுறான். சோ அவங்க எல்லாருமே இப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் மார்னிங் கேல் ரொம்ப இயர்லி மார்னிங்லயே எஞ்சி உட்காந்து ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அண்ட் இப்போ ஜாஸ்பரும் ஃபின்னும் வேக்கப் ஆகி வராங்க. கேல் அவங்க கிட்ட அந்த கேமரால உள்ள ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பத்தி சொல்றா. அந்த கேமரா அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்குது. சோ மிஸ்டர் பிக்கு அந்த கேமரா அப்படிதான் அவரோட சாவை காட்டி இருக்குது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அவர் ட்ரை பண்ணிருக்கிறாரு, அதாவது காலத்தோட விளையாட முயற்சி பண்ணிருக்கிறாரு. சோ அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றா. அண்ட் அவரை மாதிரியே நம்மளும் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளோட உயிரும் போயிரும்னு சொல்றா. சோ இது மூலமா இவ இவங்க கிட்ட என்ன சொல்ல வரான்னா, அந்த கேமரா இமேஜ்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுதோ அதே விஷயத்த அவங்க அடுத்த நாள் பண்ணணும், அப்பதான் அவங்க உயிரோட இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஓகே இதே ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. ஜாஸ்பருக்கு அந்த இமேஜ்ல அவன் டாக் ரேஸ்ல பெட்டிங் கட்டுவான் இல்லையா, அதுல எந்த டாக் வின் பண்ணோம் அப்படிங்கிற அந்த டாகோட நம்பரை மென்ஷன் பண்ணிருக்குது. சோ அவனும் அன்னைக்கு நடக்க போற பெட்டிங்ல இந்த டாக் தான் வின் பண்ணோம் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்க, அந்த டாகோட நம்பரை மென்ஷன் பண்ணி சொல்றான். அண்ட் அவன் சொன்ன மாதிரி அந்த டாக் தான் வின் பண்ணுது. இப்படியே கண்டினியூஸா ஜாஸ்பர் தான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டே இருக்கிறான். அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த போட்டோல ஃபின் என்னென்ன டிராயிங் எல்லாம் பண்றான் அப்படிங்கிற ஒரு டிராயிங் போட்டோவும் அதுல இருக்கும். சோ அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற போட்டோல என்ன டிராயிங் இருக்கோ அதை தான் ஃபின் நாளைக்கு வரையணும். சோ அவனும் அதையே ஃபாலோ பண்ணி டிரா பண்ணிட்டு இருக்கிறான். இப்படியே சில நாட்களும் கடந்து போயிருது. ஒரு நாள் ஃபின் வெளியில போயிட்டு இருக்கும் போது மிஸ்டர் பியோட பிளாட்டுக்குள்ள இருந்து மொபைல் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. சோ அந்த பிளாட்டை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறான். உள்ள அங்க இருக்கிற டெலிபோன்ல மிஸ்டர் பியோட ஒய்ஃப் அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை கேட்டுட்டு ஃபின் அந்த பிளாட்டை விட்டு வெளியில வரான். அவன் வெளியில வரவும் அந்த பிளாட்டோட செக்யூரிட்டி ஜோ அவனை பாக்குறான். ஃபின் கிட்ட மிஸ்டர் பியோட பிளாட்ல நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். இப்ப ஃபின் அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, மிஸ்டர் பிக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை. சோ அவரை நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம். அண்ட் அவர் வீட்டுல நிறைய பிளவர்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அதுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஜோவா அவன் சொல்றத நம்பிடுதா, ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். சோ இதே மாதிரியே அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவங்க ஒரு நாள் எடுத்து பாக்குறாங்க. அந்த போட்டோல அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபின் டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேலா அவனோட ஃப்ரெண்ட் ஜாஸ்பரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பொசஸ் ஆகி ஃபின் அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறான். அண்ட் அடுத்த நாள் இது நடக்கலாம், அவங்க இறந்து போயிருவாங்க. சோ வெறும் லிப் கிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்னும் அவங்க ரெண்டு பேரையும் அலோவ் பண்றான். 8:00 ஆகிறதுக்கு 2 minutes இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண சொல்றான். அண்ட் இவனும் டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஃபின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராயிங் அப்படியே முடிக்கிறான். முடிச்சதுக்கு அப்புறம் டைம் கரெக்டா 8 ஆகிருது. சோ டைம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க கிட்ட சொல்றதுக்காக பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தது அவன் கோவப்பட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறான். அவன் நேரம் மிஸ்டர் பியோட வீட்டுக்கு போறான். அவன் பின்னாடியே கேலும் வரான். கேல் வந்த உடனே அவங்க கிட்ட சாரி கேக்குறான். பட் அவன் ஜாஸ்பர் அங்க வர சொல்லு அப்படின்னு சொல்றான். ஜாஸ்பர் அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறான். அவங்க கிட்ட ஒரு போட்டோவை காட்டி இது யாரு அப்படின்னு கேக்குறான். அந்த போட்டோல அவங்க கூட யாரோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜாஸ்பர் அது யாருன்னு சொல்றான்னா, அவனோட ஃப்ரெண்ட் ஐவான் அப்படின்னு சொல்றான். ஜாஸ்பர் பெட்டிங் மேட்ச் விளையாடுறான் இல்லையா, அதுல ஐவானும் ஒருத்தன் தான். சோ நீ அவங்க கிட்ட இந்த கேமராவை பத்தி எதுவும் சொன்னியான்னு ஃபின் கேக்குறான். பட் ஜாஸ்பர் வந்து நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் எதுக்கு நம்ம
வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அது எப்படி எனக்கு தெரியும், அது நாளைக்கு நடக்க போறத வச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஜாஸ்பர் அவனோட பெட்டிங் ஃப்ரெண்ட் ஐவானுக்கு கால் பண்ணி பேசுறான். ஐவான் ரொம்ப திமிரா பேசுறான் அவங்கிட்ட. சோ நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் போனை கட் பண்ணிடுறான். சோ அன்னைக்கு நைட் அவனோட ஃப்ரெண்ட் ஐவான் அந்த இடத்துக்கு வர போறான் அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்பருக்கு தெரியுது. அவனோட ஃப்ரெண்ட் ஐவான் வந்து ரொம்ப வில்லங்கமான ஆளு, அதனால அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐவான் ஜாஸ்பரை தாக்க முயற்சி பண்ணா அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் நிறைய பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் 8 மணி ஆக போகுது. ஃபின்னும் கேலும் அந்த இமேஜ்ல இல்ல அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கார்ல போய் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஐவான் சொன்ன மாதிரியே ஜாஸ்பரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். ஐவான் ஜாஸ்பர் கிட்ட பெட்டிங்ல ஃபுல்லாமே தொடர்ந்து நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற, சோ நீ ஏதோ ஃபிக்ஸிங் பண்ற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாத மரியாதையை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேட்டை எடுத்து அவன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அடிச்சு நொறுக்கிறான். ஜாஸ்பர் வந்து ஆமா உண்மைதான் ஃபிக்ஸிங் பண்றேன், பட் வெளியில எல்லாம் ஆள் வச்சு பண்ணல, என்கிட்டயே ஒரு பொருள் இருக்கு அதை வச்சுதான் பண்றேன்னு சொல்லி அவனோட உண்மையை வாயால சொல்ல வரான். இந்த டைம்ல கேலும் ஃபின்னும் உள்ள வந்துடுறாங்க. அவங்க கையில இருந்து ஒரு போட்டோ தவறி விழுது. ஐவான் எடுத்து பாக்குறான், அதுல என்ன இருக்குதுன்னு. கேல் வந்து ஒரு மாடல போஸ் கொடுத்துருக்கா, அவளை அப்படியே ஃபின் வரைஞ்சிட்டு இருக்கான். இதுதான் அந்த இமேஜ்ல இருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஐவான் அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறான். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச இமேஜ் இதுதான், சோ இதையே அடுத்த நாள் அவங்க நடத்தணும் இல்லையா, அதுக்காக அடுத்த நாள் அவளை அப்படி டிரா பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜாஸ்பரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. ஃபின் கரெக்டா 8 மணி ஆகவும் டிராயிங்க முடிச்சிடுறான். முடிச்சதுக்கு அப்புறம் கேல் அந்த சோஃபால இருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் நிக்கிறாங்கன்னா இவானும் அவனோட ஃப்ரெண்ட் மார்க்கஸ் அப்படிங்கிற ஒருத்தனும் ஜாஸ்பரை கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. சோ இவானுக்கு இப்போ அந்த கேமராவை பத்தின விஷயம் தெரிய வருது. இவான் அவனோட ஃப்ரெண்ட் மார்க்கஸ் அந்த ரூம்ல நிக்க வச்சு ஃபின்னையும் கேலியும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜாஸ்பரை அந்த கேமரா எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுன்னு கேக்குறான். ஜாஸ்பர் ஐவான மிஸ்டர் பி ஓட ரூம்க்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் அந்த கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் ஐவான் ஜாஸ்பர் கிட்ட நாளையில இருந்து நீங்க எடுக்கிற போட்டோஸ்ல உள்ள பெட்டிங் நம்பர் எல்லாத்தையுமே நீ எனக்கு சொல்லிடணும், அதுக்காக ஆல் மார்க்கஸ் அனுப்பி வைப்பேன், நீ அதை அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரணும் அப்படின்னு சொல்றான். ஜாஸ்பர் அப்போ எனக்கு அதுல 50% ஷேர் வேணும் அப்படின் கேக்குறான். பட் ஐவான் வந்து அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அதெல்லாம் தர முடியாது, இது உனக்கு ஜஸ்ட் ஒரு டீல் தான், நீ எனக்கு இத பண்ணி தான் ஆகணும் அப்படினு சொல்லிட்டு அவன் இந்த இடத்து விட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல ஐவான் அவனுக்கு கொடுத்த டீலை பத்தி ஜாஸ்பர் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அடுத்த நாள் காலையில ஃபின் ஜாஸ்பர் கிட்ட நேத்து எடுத்த போட்டோவங்க அத வச்சு தான் இன்னைக்கு டிராயிங் பண்ணனும் அப்படினு கேக்குறான். ஜாஸ்பர் அந்த போட்டோவை ஃபின் எடுத்துட்டு போயிட்டான். அண்ட் அவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு வந்ததே நான் பெருசு அப்படினு சொல்றான். போட்டிருந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அந்த போட்டோல என்ன கிடைக்குதுன்னா ஜாஸ்பர் அவனோட வீட்டு சோஃபால உட்காந்துருக்கான். அவன சுத்தி பணமா இருக்குது. சோ அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா அந்த பெட்டிங்ல கிடைச்சது. ஜாஸ்பர் அவனுக்கு பெட்டிங்ல கிடைச்ச பணம் எல்லாத்தையுமே அவங்க வீட்டு டேபிள்ல போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கான். அங்க நடந்த மர்டருக்காக கேல் ஃபின் கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் ரூம்குள்ள போய் தனியா டோரை லாக் பண்ணிட்டு தூங்கிடுறா. அந்த டைம்ல அவங்க வீட்டு கதவு ஒரு லேடி தட்டுறாங்க. ஃபின் பே ஓபன் பண்றான். அவங்க யாருன்னா மிஸ்டர் பியோட ஒய்ஃப்னு சொல்றாங்க. நீங்க என்னோட ஹஸ்பண்ட பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
ஃபின்னும் ஜாஸ்பரும் இல்ல நாங்க பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல மிஸ்டர் பியோட கேப் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத மிஸ்டர் பியோட ஒய்ஃப் பாத்துறாங்க. அவங்க கையில கன் வச்சிருக்காங்க, அதை அப்படியே வெளியில எடுக்கிறாங்க. சோ இப்போ ஜாஸ்பரும் ஃபின்னும் மிஸ்டர் பியோட டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. ஃபின் என்ன சொல்றான்னா, மிஸ்டர் பி வந்து டைம் கூட விளையாட நினைச்சிருக்கிறாரு, அதனால அதை அவரை பழி வாங்கிட்டு சோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு மிஸ்டர் பியோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் இங்க ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, அப்போ அங்க இருக்கிற தோரியம் கேஸ் வந்து லீக் ஆகி அவர் கருகி இறந்து போயிட்டாரு. அண்ட் அவர் எனக்கு ஒரு இமேஜை மெயில் பண்ணிருந்தாரு, இதுதான் அவர் கடைசியா பார்த்த இமேஜ், இதுல ஏதோ இருக்குது அப்படிங்கறத தடுக்கிறதுக்காக தான் அவர் ஏதோ பண்ணிருக்கிறார் இறந்து போயிடுறாங்க. கேலும் இருக்கிறா, சோ அதனால அவன் இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுக்கு கிடைச்ச அந்த போட்டோவை கீழே போட்டுட்டு அப்படியே விறுவிறுனு பக்கத்து ரூமுக்கு போயிடுறான். அந்த போட்டோவை எடுத்து ஃபின் பாக்குறான், அதுல என்ன இருக்குதுன்னா, ஃபின் வந்து அந்த டிராயிங் போர்டு பக்கத்துல இருக்கிற அந்த சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல கேலும் ஜாஸ்பரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அண்ட் அவன் கேலுக்கு கொடுக்கறதுக்காக 1 இயருக்கு முன்னாடியே ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருந்ததாகவும் அந்த பாக்ஸ ஜாஸ்பர் கிட்ட காட்டி ஃபீல் பண்ணி அழுதுட்டு வேற ஒரு இமேஜ், அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது.
ஸோ கேல பாக்குறதுக்காக கிச்சனுக்குள்ள போயிடறான். கிச்சனுக்குள்ள கேல் எதையும் மறைச்சு வச்சுட்டு இருக்கா. அவனை பார்த்த உடனே அதை மறைச்சிடறான். ஐஸ் கியூப்ஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெட்ரூம்ல கொண்டு போய் அந்த ஐஸ் கியூப்ஸ் வச்சு அவனை தூங்க வச்சிடறான். தூங்கிட்டான் நினைச்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவ வெளியில வந்துடுறான். தூங்கல, அவளை சந்தேகப்பட்டு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். அப்போ கேல் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற அந்த கிளாஸ்ல வந்து ஏதோ பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஃபின்ன பார்த்த உடனே அந்த பேப்பர் எல்லாத்தையும் மறைக்கிறா. ஃபின் அவ கையில இருக்கிற அந்த பேப்பரை வாங்கி பாக்குறான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா கில் ஜாஸ்பர் டு சேவ் ஃபின் அப்படின்னு எழுதி இருக்கு. இதை பார்த்த உடனே ஃபின்னுக்கு ஒண்ணுமே புரியல. சோ இப்ப என்ன நடக்குன்னு எனக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேல் கிட்ட கேக்குறான். என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அவ மிஸ்டர் பி யோட ஹவுஸ் குள்ள போவா இல்லையா, போன உடனே அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே பாக்குறா. அதுல வந்து ரெண்டு வகையான போட்டோஸ் இருக்குது. ஒரு போட்டோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேமரா வந்து காலையில 8 மணிக்கு குடுக்கற போட்டோஸ். இன்னொரு போட்டோஸ் அந்த கேமரா நைட் 8 மணிக்கு குடுக்குறது. அதுல மார்னிங் 8 மணிக்கு வர போட்டோஸ்ல ஃபுல்லாமே கேல் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவளுக்கு அவளே கொடுத்துக்கிற மாதிரியான போட்டோஸா இருக்குது. அதாவது ஜாஸ்பருக்கும் ஃபின்னுக்கும் சொல்லாம அந்த காலையில 8 மணிக்கு வர போட்டோஸ் எல்லாத்தையுமே அவ தனித்தனியா எடுத்து வச்சுக்கிறா. அந்த போட்டோஸ்ல வர இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அவ இவ்வளவு எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கா. அண்ட் கேலும் ஜாஸ்பரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சது இல்லையா, அந்த போட்டோவை பத்தி ஃபின் கேக்குறா. கேல் அவகிட்ட என்ன சொல்றானா இது முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றேன். இந்த சீன்ல வந்து என்னங்கறத நமக்கு கிளியராவே காட்டல. மேபி கேலுக்கும் ஜாஸ்பருக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், பட் அந்த படத்தை கிளியரா காட்டல. சோ அதனால நமக்கு இதை கிளியரா புரிஞ்சுக்கிட முடியாது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபின் அந்த மிஷினை உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்ன பண்றானா நீ இந்த மிஷினை உடைக்காத, நீ உடைச்சனா நான் உன ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். பட் அவன் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறான். அதனால கேல் அவன் அந்த கன்னால ஷூட் பண்ணிடுறான். அவன் அந்த இடத்துல இறந்து போயிடறான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் கேள் என்ன பண்றானா டோன்ட் கெட் காட் அட் விண்டோ அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த விண்டோல அந்த கேமராக்கு தெரியற மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு நிக்கிறான். அங்க வர ஜோ பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் கேள் கிட்ட வந்து டோர் ஓபன் பண்ண சொல்றாரு. அவளும் டோரை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க அங்க ரெண்டு பேருமே டெட் பாடியே கிடக்குறாங்க. ஜோ வந்து கேள் அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ணும் போது கேள் அப்படியே ஓடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீன்ல அவ ஒட்டியிருந்த அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த பேப்பர் அப்படியே கீழே விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறம் அங்க டிஸ்பிளே ஆகிற இமேஜ் நீங்க புரியும். கேல் ஒரு நாள் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவளை அவளே ப்ரொடக்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது அவளுக்கு அவளே ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவ ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பியோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்குது. அந்த போட்டோல கிடைக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தா அவ அதை அப்படியே எடுத்துக்கிறா. சப்போஸ் அது ஒரு கெட்ட விஷயமா இருந்தா அவ அதை அப்படியே நடக்க விடாம தடுத்துடுறா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேலும் ஜாஸ்பரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சது இல்லையா, அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா கிடைச்சது வந்து உண்மையாவே நடந்த விஷயம் கிடையாது, அது ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கறதுனால அவ அதை ஃபின் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தா. அண்ட் இவளோட நோக்கம் என்னன்னா ஃபின் வந்து இவளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால இவ என்ன பண்றான்னா அந்த போட்டோஸ ஃபின்னுக்கு காட்டி பொறாமப்பட வைக்கிறா. ஃபின்னும் அதே மாதிரியே பொறாமப்படுறான். இதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஃபின்னுக்கு வருது. சோ இதுதான் அவளோட ஏமாவும் வச்சிருக்கா. சோ அதையும் அவன் நிறைவேற்றா. அண்ட் இதுதான் அவ பண்ற ஒரே ஒரு தப்பு. இதை மட்டும் அவங்க கிட்ட இருந்து அவன் மறைச்சிடறா. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளைமேக்ஸ்க்காகவே தனியா ஒரு வீடியோஸ் போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நமக்கு 20 மினிட்ஸ் போயிடுச்சு. அதுல மீதி இருக்கிற 3 நிமிஷத்துல மட்டும் தான் இந்த கிளைமேக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போனதுனால உங்களுக்கு புரியாம வேணாலும் இருக்கலாம். சோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ்க்காகவே ஒரு வீடியோவும் போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.